ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் ஃபெதர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியகாந்தி விதை அதாவது சன்ஃப்ளவர் சீட் கொடுக்குறோம் இல்லையா பறவைங்களுக்கு, அது கொடுக்குறதுனால பல பிரச்சனை வருது. நம்ம பறவைங்களுக்கு ஆபத்து வருது, சில பறவைங்க இறந்தே போயிடுது. அது என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோவில் போகலாம். சூரியகாந்தி விதையை பொறுத்தவரையில் ரொம்ப கொழுப்பு சத்து உள்ள ஒரு விதை. இதை வந்து பறவைங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடும். பறவை நல்லா சாப்பிடுதே அப்படிங்கிறதுக்காக நம்ம அதையே அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா பறவை உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாகி பறவை குண்டாயிரும். இதை சாப்பிட்ற டைமத்தில் பார்த்தீங்கன்னா பறவைங்க மேட்டிங் ஆனாலும் அதோட இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாம் கொழுப்பு தங்கியிருக்கும் அதிகமாக, அதனால் முட்டை உருவாகாது. பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டை உருவானாலும் முட்டை உருறப்போ ரொம்ப சிரமப்படும், சில பறவை இறந்தே போயிருக்கு. சரி, சூரியகாந்தி விதையை நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேர் பிரித்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், புதுசாக நம்ம பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா சூரியகாந்தி விதை ஒரு பேருக்கு 50 விதை கொடுக்கலாம். கரெக்டாக எண்ணி போட்டால் கூட பரவாயில்ல, 50 விதை போட்டாலே போதுமானது. பேர் எக் மேட்டாயிடுச்சு, மேட்டாகி எல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, அப்படி எக்கு வச்சிருச்சு அப்படின்னா நம்ம சூரியகாந்தி விதையை ஸ்டாப் பண்ணிடணும். எக்கு வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபீமேலாவது மேலாவது பாட்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியில் வரவே வராது. எப்போயாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வெளியில் வந்து தீனியை சாப்பிட்டுட்டு திரும்ப உள்ளே போய் அடகாக்க போயிடும். அப்போ இதை வச்சே நம்ம கவனிச்சிடலாம், நம்ம முட்டை வச்சிருச்சு அப்படின்னு. அப்படி முட்டை வச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அன்னையிலேருந்து நம்ம சூரியகாந்தி விதையை மட்டும் ஸ்டாப் பண்ணிடணும். பிறகு எப்போ அந்த விதையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சுகள்லாம் பொறிச்சு பாட்டை விட்டு வெளியில் வந்துடணும். பாட்டை விட்டு வெளியில் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து சூரியகாந்தி விதையை திரும்ப ஃபாலோ பண்ணலாம். திரும்ப ஃபாலோ பண்ணி அடுத்த எக்கு வைக்கிற வரலையும் நம்ம அந்த சூரியகாந்தி விதையை பேரண்ட்டுக்கு கொடுத்துட்டு வரலாம், 50 விதை. சரிங்களா, கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே சூரியகாந்தி விதையினால இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இந்த சூரியகாந்தி விதையை குஞ்சு பொறிச்சிருக்கப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப மேட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கும். மேட்டிங் ப்ராசஸை தொடங்கிச்சு அப்படின்னா மேட்டிங் பண்ணுறதுக்கு எது இடைஞ்சலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சு அந்த பானைக்குள்ளே இடைஞ்சலாக இருக்கும். அப்போ பேரண்ட்டு அந்த குஞ்சை கொத்தி கொல்ல ஆரம்பிச்சிடும், கொண்டுட்டு தான் திரும்ப எக் வைக்கும். அப்போ திரும்ப கொண்டுட்டு திரும்ப எக் வச்சிடும், சூரியகாந்தி விதை அதிகமாக சாப்பிட்டான். நீங்கள் ஏற்கனவே சூரியகாந்தி விதை கோடு போட்ட சூரியகாந்தி விதையை பறவைங்களுக்கு வச்சு பழக்கப்படுத்திட்டு திடீர்னு இடையில் ஏதாவது கிடைக்கல, கோடு போட்ட விதை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், கருப்பு விதை தான் கிடைக்கிது சூரியகாந்தி விதை அப்படின்ட்டு அதை வாங்கி போட்டிங்க அப்படின்னா சில பறவைங்களுக்கு கழிச்சல் வர ஆரம்பிச்சிடும், அதில் சில பறவை இறந்தே போயிடும். அதனால் ஒரே விதையை போட்டு நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சிங்க, ஒரு பேருக்கு 50 விதை போட்டாலே ஒரு நாளைக்கு போதுமானது. அது இந்த 50 விதை அப்படிங்கிறது காக்டெயிலுக்கு தான் நான் சொல்கிறேன். பாக்கி லவ் பேர்டு, வேறு ஏதாவது ஆப்ரிக்கன் பேர்டு, ஸ்மால் கண்ணூர் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா பறவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விதைங்களை கம்மி பண்ணி வச்சுக்கணும். அதனால் சூரியகாந்தி விதையை யூஸ் பண்ணுறப்ப பார்த்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோனால உங்களுக்கு பலன் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.